inevitable. நின்னையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார் தந்தை மகன் துயாவியரால் கொண்டாய் வாழ்வொரை நம்புகிறே தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரமா கண்ணீ மரியம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறே ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார் சிறுவையில் இறந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் ஒழித்தெழுந்தார் இறப்பின் மீது வெற்றி கொண்டார் இன்னகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார் உலகம் முறையும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார் தூய ஆவியாரை நம்புகிறே பாரியில் அவர் துணை வேண்டுகிறே பாவ மன்னிப்பில் தூய்மை வைத்து பரிகார வாழ்வில் நிலைத்திருவே திரு அவை உரைப்பதை நம்புகிறே புனிதர்கள் உறவை நம்புகிறே உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறே அன்பார்ந்தவர்களே, திருத்தூதர் பணியிலே நாம் படிக்கின்றோம். புனித பேதுரு பிச்சை எடுத்து கொண்டிருந்த மனிதரை பார்த்து சொல்லுவார், என்னிடம் பொன்னோ வெள்ளியோ எதுவும் இல்லை, மாறாக என்னிடம் இருப்பதை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆற்றலை ஆசிரை அவருக்கு நிறைவாக கொடுப்பார். அதே மனநிலையோடு இதோ நம்முடைய தேவைகளை நம்முடைய தந்தையாகிய இறைவனை நோக்கி நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். அவருடைய ஆசிரை வேண்டி மன்றாடுவோம். பெயர் சொல்லி பெருமைப்படுத்தும் அன்பு இறைவா, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறிய உம் திருமகனது திருப்பணிகளை தொடர்ந்து செவ்வனே செய்திட உம்மால் அழைக்கப்பட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினருக்கு உமது சிறப்பு ஆசினை வழங்கவும், சொல்லாற்றலை விட செயலாற்றல் கொண்டு, அறிவாற்றலை விட உணர்வாற்றல் கொண்டு பணியாற்றவும், உம் திருப்பெயரில் நம்பிக்கை வைத்து பணியாற்றிட வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகின்றோம். திருவிருந்தளித்து எம்மை தேற்றும் இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பதம் அர்ப்பணிக்கின்றோம். கொரோனா தொற்று நோய் நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு முன்வந்து உதவிக்கரம் நீட்டவும், சரியான முடிவுகளால் மக்களை வழிநடத்தவும் தேவையான அருள் தந்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்விற்கு வலுவூட்டி தேய்ச்சி வருகின்ற அன்பு இறைவா, பிறருக்காக துன்பங்களை ஏற்பதில் மகிழ்ச்சி காணவும், அன்பு ஒன்றையே எங்கள் வாழ்வின் அழியாத சொத்தாக கொண்டு பிறரன்பு செயல்களில் ஈடுபட்டு நற்கனி தருகின்ற மக்களாக வாழ வளர வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டொருளும். அன்பு தந்தையே இறைவா, புனித பேதுரு புனித பவுலின் விழாவை கொண்டாடும் நாங்கள் எங்கள் அனைத்து தேவைகளிலும் முதன்மையான தேவை நீரே என்பதை உணர்ந்து உம்மையை பற்றி கொண்டு வாழவும், எங்களின் வார்த்தையாலும் வாழ்வாலும் சாட்சியம் பகர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய இறைவா,
உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம். தர்மையான நாடிலே எங்களை ஒன்று கூட்டி வந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய தேவைகளை, எண்ணங்களை, ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை மன்றாட்டுகளாக உம்முடைய திருப்பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ, உகந்ததோ, உமக்கு விருப்பமானதோ அவைகளை கொடுத்து எங்களுடைய வாழ்வை நிறைவாக ஆசீர்வதிக்குமாறு உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமென். உமக்கு தருகிறேன், என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, உனக்காக நானும் வாழ்ந்திடவே, மரியனவே உன்னில் இணைந்திருவே, மரியனவே உன்னில் இணைந்திருவே. என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்கும் பலிப்பொருளோடு திருத்தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இப்பலியை ஒப்பு கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பீலோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என் ஆளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது திருவிழப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றன. பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்த நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கி அவர்கள் ஒன்றாக வெற்றிவாகை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாக பாடுவதாவது. தூயவர் 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 மான் படைகளின் கரவுளமா,
நகமும் மன்னகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் மறுமலவும் உமரீரப்பினை அறிக்கையிருவின்றோ, உமரே உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சூசை மாணிக்கம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு ஆவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்றைக்கு நாங்கள் பெருவிழா எடுத்து கொண்டாடும் திருத்தூதர்களான புனித பேதுரு, புனித பவுல், மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. Oh.
பேரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருட நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருடும், எனது ஆன்மா நலமடையும். இப்போது ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் எழுந்தருளி வர அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவர் செபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். கொரோனா வைரஸ் தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுபட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு, துயரங்களை சுமந்து கொண்டு, சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும்.
ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசீருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். புனித பேதுருவின் மீட்பளிக்கும் நம்பிக்கை அறிக்கையில் உங்களை நிலைநிறுத்தி அதன் வழியாக திரு அவையின் உறுதியான நம்பிக்கையில் உங்களை நிறுவிய எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. புனித பவுலின் அயரா போதனையால் உங்களுக்கு அறிவுரை தந்த இறைவன் அவரது எடுத்துக்காட்டால் நீங்களும் பிற சகோதரர் சகோதரிகளை கிறிஸ்துவிடம் அழைத்து வர உங்களுக்கு என்றும் அறிவுறுத்துவாராக. புனித பேதுரு சிலுவையாலும் புனித பவுல் வாளாலும் பரிசாக பெற்ற அந்த விண்ணக வாழ்வுக்கு பேதுரு தமது தலைமைத்துவத்தாலும் பவுல் தமது போதனையாலும் இவ்விருவரும் தமது பரிந்துரையாலும் நம்மை மகிழ்வுடன் அழைத்து செல்வார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.